நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பின்வரும் பட்டு சேலைகளை அவற்றில் உள்ள ஊர்களின் அடிப்படையில் வடக்கிலிருந்து தெற்காக சரியாக வரிசைப்படுத்தும். And the options are A. பனாரஸ் பட்டு, B. மைசூர் பட்டு, C. காஷ்மீர் பட்டு, D. காஞ்சிபுரம் பட்டு. Hands up. Well, சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are C. காஷ்மீர் பட்டு, A. பனாரஸ் பட்டு, B. மைசூர் பட்டு, D. காஞ்சிபுரம் பட்டு. காஷ்மீர் பட்டு, பனாரஸ் பட்டு, மைசூர் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. இப்போ எத்தனை பேர் சரியான வரிசை பதில் இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எட்டு பேர். Everyone and the winner is மலர். Wow. How are you, lady? Super. Yeah? Wonderful. All excited? Yes, sir. Huh? Very much. Very much. So, ready to play? Yes, sir. All excited? Yes, sir. Very much. So, let's play. Yes. Yeah. Super. Malar Ponsing, Mumbai Larandu, a homemaker, has come to play with us. Very interesting, our name, Malar Ponsing. அது வந்து he is from Nagarkoil. So, அவங்க ரெண்டு தாத்தாவோட பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. And Singh is a very common name there. Okay. அதனால பொன்சிங். So, மலர் பொன்சிங். Yes. Well, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி we'll have a video clip of yours. Yes, sir. We'll watch it. Video, please. என் பேர் மலர். நான் மும்பையில இருந்து வந்திருக்கேன். என்னோட அப்பா வந்து டிஃபென்ஸ்ல இருந்தனால நார்த் சைடில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கோம் நாங்கள். சென்னையில் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் சென்னையில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தேட் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் மீட் பண்ணேன் நான். எங்களோட மேரேஜ் வந்து ஒரு லவ் மேரேஜ். த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்கிட்ட சொன்னால் என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்கள பற்றி எல்லாருமே ரொம்ப நல்ல ஒப்பீனியன் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் அக்செப்ட் பண்ணேன். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டுமே பையன்க. பொம்பளை பிள்ளை வேணும்ன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அது பார்த்தா ரெண்டுமே பையன்களாகிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து பம்பே போய் செட்டில் ஆகினேன். அங்கே என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புங்க கொடுத்துருக்காங்க. நான் இந்த கேம் ஷோவில் சப்போஸிங் நான் 1 crore வின் பண்ணேன்னா என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் இந்த அமௌண்ட்டு. இந்த 1 crore கம்மியாக கொடுத்தேன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். என்னோடய ஷாப்பிங் அண்ட் அதர் திங்ஸுக்கு தான் போவோம் அது கண்டிப்பாக. நல்ல எண்ணம், நல்ல எண்ணம், சூப்பர். அது எப்படிங்க 1 crore இருந்தால் ஹஸ்பண்டுக்கு? ஆமாம், பிகாஸ் அவங்க அவங்களோட அந்த கன்சர்னுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் தேவை. கொஞ்சம் அமௌண்ட்லாம் வந்து 1 lakh கம்மியானாலும் ஷாப்பிங்க்கு. ஆமா, அது சின்ன அமௌண்ட். யாரார் வந்திருக்காங்க கூட? ஹஸ்பண்ட், அம்மா, அம்மா, என்னோட குழந்தைங்க, குழந்தைங்க, சிஸ்டர் இன் லா, சிஸ்டர் இன் லா, கோ சிஸ்டர் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தயா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் தயா. ஃபேக்டரி வர்க்கர்ஸ்? வர்க்கர்ஸ்லாம் வரல. குடும்பத்துல யாராவது பக்கத்துல வீட்டுக்காரங்க? போதுமா? இப்போதைக்கு போதும். இப்போதைக்கு போதும். பெரிய கும்பல வணக்கம் எல்லாருக்கும். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். வண்டர்ஃபுல். ஸோ 1 crore ஜெயிச்சா ஹஸ்பண்டுக்கு குறைஞ்சதுன்னா ஷாப்பிங், குறைஞ்சதுன்னா ஷாப்பிங்குக்கு. ரெடி டு ப்ளே? எஸ் சார். இதோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்? எஸ் சார். ஆ, மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது 1 crore ரூபாய்க்கு. முதல் கேள்வி 1000 ரூபாய், படிப்படியாக 15வது கேள்விக்கு 1 crore ரூபாய். 3 லைஃப் லைன் இருக்குது. ஆடியன்ஸ் போல், 50-50 அண்ட் ஃபோன் அ ஃப்ரெண்ட். உங்களுக்கான ஷாப்பிங் செக்ஸும் ஹஸ்பண்டுக்கான செக்ஸும் இங்கே என் முன்னாடி இருக்குது. எஸ் சார். மலர் பொன் சிங். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சூப்பர். நல்லதொரு ஆரம்பம். தேங்க் யூ சார். ரெடி டு ப்ளே? எஸ் சார். கம், லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 crore. முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கார கேள்வி உங்களுக்காக மலர் பொன் சிங். இதோ, பொதுவாக சாமந்திப்பூ இவற்றில் எந்த நிறத்தில் இருக்கும்?
The options are A. Sivappu, B. Manjal, C. Pachai, D. Uda. Please fix option B, Manjal. B, Manjal. Yeah. Genius, fix option B, Manjal. B, Manjal is the right answer. Tension on him, Laura, second. Tension, Acha? Yes, sir. Very well, I have been shopping with Patad. Patad, sir. Renda Ravakana Kilvi, Renda of the Kilvi, Ungalakaga, Ido. Pin Varubavargal, Kalpandu Viraga Irpower. Yeah. The options are A. Diego Maradona, B. Michael Jordan, C. Dennis Lilly, D. Dhyan Chand. Lifeline, sir. Ane, mani, ane. Kelvi ketron ibdi poitinga. Games alla paakradilla. Cricket konjam paapen. Football la paathadilla. Lifeline ketinga. Endha lifeline venum? Audience pool. While audience. Malar Pon Singh, Mumbai. Pin varbavargalil kalpandu viraraga irpavar yaar? Options are A. Diego Maradona, B. Michael Jordan, C. Dennis Lilly, and D. Dhyan Chand. And your time starts now. A. Diego Maradona, 72%. So, which is your call? I'll go with the audience. You will go with the audience. Yes, sir. So I should lock A. Option A, sir. Diego Maradona. Yes, sir. Genius lock A. God of football. Okay. Eppadi avara theriyadunu sonninga? Kelippattadilla andha pera? No, sir. Ha? Illa. Well, A. Diego Maradona is the right answer. Thank you. மூணாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. நீங்கள் கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு செல்ல விரும்பினால் இவற்றில் எந்த நகரத்திற்கு போவீர்கள்? Question is clear? Yes, sir. The options are A. Delhi, B. Hyderabad, C. Mumbai, D. Calcutta. Option C, Mumbai. Option C, Mumbai. Yes, sir. Genius lock option C, Mumbai. டெல்லியில் கேட்வே இல்லை? That is India Gate. அடிச்சிட போறீங்க போல. That is India Gate. Well, see, Mumbai is the right answer. அமான ரெண்டு அழகான சூப்பர் பிரட்ஸ் மாதிரி இருக்கிற பாய்ஸ். என்ன ரொம்ப சாந்தமா இருப்பாங்கல வீட்ல. ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ரொம்ப சாந்தமா இருப்பாங்கல. அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படி? ரெண்டு பேரும் ரொம்ப நாட்டி எல்லா விஷயத்துக்குமே ஃபைட் பண்ணுவாங்க. ஃபேவரட் ஆக்டர்ஸ் அதில் ஃபைட் நடக்கும். கிரிக்கெட் டீம்ஸ் அதில் ஃபைட் நடக்கும் ரெண்டு பேருக்கும். அடியே செல்லம் சின்னவன் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான். லீலா செல்லம் கிரிக்கெட் பிடிக்குமா உங்க ரெண்டு பேருக்கும்? நீ எந்த டீமு? மும்பை. மும்பை. நீ? சென்னை. சென்னை. நல்லா இருக்க ஃபைட்டு. ஹீரோஸ் யாரு? உனக்கு யார் பிடிச்ச ஹீரோ? சூர்யா. உனக்கு? விஜய். விஜய் நல்லா இருக்க. ஈக்குவலாக இருக்க காம்படிஷன். சூப்பர் வண்டர்ஃபுல் கேட். நாலாவது கேள்வி 5000 ரூபீஸ்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் எந்த திரைப்படத்தின் தலைப்பு சூரியன் என்ற பொருள் கொண்டது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ அயன், பி ஆதவன், சி நாயகன், டி குப்தி. இட்ஸ் ஆப்ஷன் ஏ அயன். ஆப்ஷன் ஏ அயன். எஸ் நல்லா பாருங்க லைஃப் லைன் இருக்கு. நோ சார் இட்ஸ் ஆப்ஷன் பி ஆதவன். ஆப்ஷன் பி ஆதவன். எஸ் okay finala yes option b adhavan genius lock b adhavan ayan nenga confused ipo clear ah irukinga yes sir so adhavan son is the right answer அப்பா என்ன டிஃபென்ஸ்ல இருந்தாரோ? எஸ் சார் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. எவ்வளவு ஊர் சுத்திருக்கீங்க? ஐ வாஸ் born in ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஆஃப்டர் தட் வி வென்ட் டு சண்டிகர் அப்புறம் பாம்பே அப்புறம் கான்பூர் அண்ட் அதுக்கப்புறம் அப்பா அசாம் போனாங்க அண்ட் ஆஃப்டர் தட் மதுரை அண்ட் தென் செட்டில்ட் இன் சென்னை. தட்ஸ் இட். எங்க போனாலும் அந்த நாகர்கோவில் பாஷை அப்படியே இருக்கு. எப்படி அது? அது ஹஸ்பண்ட் நாகர்கோவில்ன்றனாலே இருக்கும். ஓஹோ இன்ட்ரஸ்டிங் லவ் ஸ்டோரி போல இருக்கு. ரொம்ப தெளிவாக இருந்திருக்கேன். அப்போ எல்லாருக்கும் அவர் மேலே நல்ல இம்ப்ரெஷன் இருந்ததுனால ஐ டிசைடட் டு மேரி ஹிம். அப்படியா?
இல்ல சார் அது அடுத்துக்கு சொன்னால அவங்களுக்கும் ஒரு இருந்திருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கா இருந்திருக்கும் சார் அதனால தானே இல்ல அம்மா இருக்குதுனால சொல்ல மாட்டேங்கறீங்களா அம்மா அம்மா அது அம்மாக்கு பிரஷர் போகுது as usual அம்மா தான் கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க பட் then she agreed afterwards அம்மா இப்ப மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவர் பேர் கேத்த மாதிரி இருக்காரு பொன் சிங் ஆஹா ஹா ஹா அது பாத்தீங்களா எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அம்மாக்கள் மாப்பிள்ளை எதிர்ப்பாங்க அப்புறம் மாப்பிள்ளை வந்து மகன் மாதிரி ஆயிடுவாங்க சூப்பர் உறுதி பணம் 10000 ரூபீஸ் ரெண்டு லைஃப் லைன் இருக்கு ஐந்தாவது கேள்வி அதுக்கு போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் எ பிரேக் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி மலர் பொன் சிங் ஆல்மோஸ்ட் கம்மிங் அப் டு த வார்ம் அப் லெவல் ஐந்தாவது கேள்வி 10000 ரூபாய்க்கான கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது பட் டென்ஷன் தெரியுது டென்ஷன் இருக்கும் சார் கண்டிப்பா எதுக்கு டென்ஷன் 1 crore வரணும் இல்ல அதுக்காக டென்ஷன் யூ ஃபைன் எஸ் சூப்பர் எஸ் சார் யா ஐந்தாவது கேள்வி 10000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ மகாபாரதத்தின்படி அபிமன்யு இவர்களில் யாருடைய மகன் அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ துரியோதனன் பி அர்ஜுனன் சி சகாதேவன் டி பீமன் இட்ஸ் பி அர்ஜுனன் பி அர்ஜுனன் பத்து செகண்ட் இருக்கு எஸ் சார் பி லாக் பண்ணிட்டுமா எஸ் சார் பி அர்ஜுனன் ஜீனியஸ் லாக் பி அர்ஜுனன் என்ன அப்படி ஒரு தெளிவா டவுட்டா க்ளியர் சார் எஸ் சார் பி அர்ஜுனன் யூ ஆல்மோஸ்ட் டு 25 செகண்ட்ஸ் டு ஆன்சர் தட் பி அர்ஜுனன் இஸ் த ரைட் ஆன்சர் 10000 ரூபாய் வார்ம் அப் முடிஞ்சிடுச்சு அதுக்குள்ளே இவ்வளோ டென்ஷனும் பார்த்தாச்சு இப்படியே கொஞ்சம் டென்ஷனில் இருப்பாரா சார் மேடம் இல்லை சார் டென்ஷனே இருக்காது அவளுக்கு இன்றைக்கி என்னென்னு தெரியல ஹார்ட் ஷீட்டில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறான் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக தான் இருந்தாங்க போக போக கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டே இருக்காங்க எந்த ஊர் பிடிச்சிருக்கு இவ்வளோ சுற்றுனீங்கள மும்பை சார் மும்பை எஸ் சார் தமிழ்நாடு பிடிக்காதப்போ தமிழ்நாடு பிடிக்கும் பட் ஃபர்ஸ்ட் இஸ் மும்பை எங்கே இருக்கீங்க மும்பையில் நியூ மும்பை சார் நியூ மும்பை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சார் மும்பையில் கேள்விப்பட்டே ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீங்க நிறைய தமிழர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னு வாட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அபவுட் மும்பை டு யூ ஸோ மும்பை இஸ் இட்ஸ் அ சிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஸோ ஐ லைக் மும்பை வெரி மச் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகிறீங்க நீங்கள் மும்பை ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி போனேன் சார் மும்பை ஓகே தமிழ்நாடு தமிழ் மக்கள் மிஸ் பண்ணுறீங்களா அஃப்கோர்ஸ் சார் சொந்த ஊர் மிஸ் பண்ணுறோம் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் மலர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 60 இயர்ஸ் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ அதாவது ஏற்றுக்கல இது வரைக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி டியூன் பண்ணிடலாம் அப்படின்னு சூப்பர் வண்டர்ஃபுல் ஆறாவது கேள்வி 20000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ ஒரு அணுவின் நடுப்பகுதியாக உள்ளது இவற்றில் எது விச் ஒன் ஆஃப் தீஸ் இஸ் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அன் ஆட்டம் அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A electron, B nucleus, C orbit, D cell. It's B nucleus. கேக்குறீங்களா லாக் பண்றீங்களா? No, it's B nucleus. B nucleus. லாக் பண்ணிட்டோம்? Yes sir. Sure? Yes sir. ஜீனியஸ் லாக் பி நியூக்ளியஸ் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க பி எகனாமிக்ஸ் எலக்ட்ரான் இல்லையா இல்லன்னு நினைக்கிறேன் நியூக்ளியஸ் மாதிரி எனக்கு எதை வச்சு சொல்றீங்க நியூக்ளியஸ் சயின்ஸ்ல கொஞ்சம் படிச்ச ஞாபகம் இதுல என்ன இருக்கும் ஒரு ஆட்டம்ல தெரியல சார் தெரியாது நியூக்ளியஸ் இஸ் தி சென்டர் அது தெரியும் B nucleus is the right answer.
உங்களை கிட்னாப் எல்லாம் பண்ணிருக்காங்களாமே? எஸ் சார், தட் வாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. யார் கிட்னாப் பண்ணாங்க? அது யாருன்னு தெரியல. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோல்ட் இயரிங்ஸ் போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாம்பேயில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணேன். அப்போது லன்ச் டைமில் பாம்பேயில் என்னையும் இன்னொரு பொண்ணும், ஷி வாஸ் ஆல்சோ வேரிங் அ கோல்ட் ரிங், கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் போய் அண்ட் ஒரு இடத்துல போயிட்டு அங்கே இயர்ரிங்ஸ் எல்லாம் அவுத்துருங்க, அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க அவங்க கேட்டுருவாங்க இல்லாட்டி, ஸோ அவுத்து என்கிட்ட கொடுங்க நான் திரும்ப போயில கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ திரும்ப அவுத்துட்டு அண்ட் ஒரு ஹேங்கி கொடுத்துட்டார், இது உள்ளே வச்சுட்டேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்ட்டு ஸ்கூல் வரைக்கும் கூட கொண்டாந்து விட்டுட்டார் ரிட்டர்ன். அப்புறம் வந்து திறந்து பார்த்தா அதிலெல்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இதில் இருக்கார் அந்த திருடன் இருக்கானா பாருங்க அப்படின்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. கொண்டு விட்டுட்டார், கிட்னாப் பண்ணலை. So you've been lucky there also. Yes, sir. Well, lucky lady, let's see. Seventh question. 40,000 rupees. How lucky you are. And ungalukkana kelvi ido. Pinvarum thalaivargalil 4664 endra kaidhi ennil 27 varadangalukku sirayil idappattavar yaar? Who among the following leaders was imprisoned for 27 years in jail with a prisoner number 46664? The options are A. Mahatma Gandhi, B. Martin Luther King Jr., C. Che Guevara, D. Nelson Mandela. It's D. Nelson Mandela. D. Nelson Mandela? Yeah. Udina? Nelson Mandela. Lock pun. Yes, sir. Sure. Yes, sir. F. Lenvanda. No, sir. D. Nelson Mandela. Yes. Junior's lock D. Nelson Mandela. சொல்லுங்க ஏன் நெல்சன் மண்டேலா? சார், ஒரு 27 இயர்ஸ் எக்ஸாக்ட் இயர்ஸ் தெரியாது, ஆனால் ஃபார் அ லாங் பீரியட் ஜெயிலில் இருந்தாருன்னு ஐ ஹாவ் சம். எல்லாரும் இருந்தவங்க தான் ஜெயிலில், ஆனால் ரொம்ப நிறைய வருஷம் இருந்தது. படித்தது, கேள்விப்பட்டது, கேள்விப்பட்டது எங்கேயோ. டி நெல்சன் மண்டேலா இஸ் த ரைட் ஆன்சர். Nelson Mandela was imprisoned in 1964 on Robben Island. Okay. அதனால தான் அவரோட நம்பர் வந்து 46664. ஆஃப்டர் ரிலீஸ் இன் 1990 அவர் வந்து ஹி வெண்ட் ஆன் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அ கிரேட் லீடர் ஹூ ஃபாட் ஃபார் ஹிஸ் பீப்புள். லக்கி லேடி ஆஸ் த லக்கி லேடிஸ் லக்கி சாம் ஸ்மைல்ஸ். லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். மலர் பூன் சிங், ஹோம் மேக்கர் ஃப்ரம் மும்பை. ஹோம் மேக்கராக இருந்தாலும் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். இப்போ ஏன் ஒர்க் பண்ண வேணான்னு தோணுது சார்? அங்கே பாம்பே போய் ட்ரை பண்ணேன் நான், நிறைய ஜாப்ஸ் ட்ரை பண்ணேன் அண்ட் த டிஸ்டன்ஸ் வாஸ் அ ப்ராப்ளம். கொஞ்சம் தூரமாக தான் கிடைச்சது. ஸோ அண்ட் ஆஃப்டர் தேட் குழந்தைங்க. ஸோ என்னென்ன வேலை பார்த்தீங்க சார்? செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், டு வைஸ் பிரசிடென்ட் ஃபைனான்ஸ் அண்ட் ஹெச்ஆர்டி. ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நோ சார், நான் கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி, நான் வரட்டுமான்ட்டு. நீ வீட்டிலேயே இரு போதும்ன்ட்டாங்க. அங்கேயும் போய் இதே முகத்தையாக பார்க்கணும்னு யோசிச்சிருப்பாங்களா இருக்கும். அப்படியா சார்? இல்லை சார், அப்படி இல்லை. பிஸ்னஸில் ஃபேமிலி, இப்போ நான் வந்து பிஸ்னஸ் டென்ஷன் எதுவுமே வீட்டில் காமிக்கிறது இல்லை. ஸோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம இருக்கிற டென்ஷன் அவங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில். ஸோ அதனால் வேணாமே தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு இதுனா. பியூட்டிஃபுல், சூப்பர், வண்டர்ஃபுல் கப்பல். 8th க்வெஸ்சன், 80,000-க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இரவில் ஒளிரக்கூடிய வண்ணமயமான வடிவங்களை உருவாக்க எந்த வாயு பயன்படுத்தப்படுகிறது? Which of these gases is used to make the colorful electrical signs that glow in the night? Yeah? Yes, sir. Question is clear? Yes, sir. And the options are A. Pranavayu, B. Kariyamilavayu, C. Chlorine Vayu, D. Neon Vayu. It's D. Neon. D? Neon. Sure? Yes, sir. Yes, sir.
Genius Lock T Neon White. எதை வெச்சு சொன்னீங்க? நியான் லைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பேர் நியான் லைட்ஸ். சரி. நியான்னா என்ன அது? கேஸா? நியான் வாயுன் போட்டிருக்கிற கேஸா தான் இருக்கணும் அப்போ. கேஸா தான் இருக்கணும். அதுக்காக தான் நியான் லைட்ஸ். எஸ் சார். நீங்க சொன்ன கரெக்ட் தான் மேடம். டி நியான் ரைட் ஆன். இது லக்கி தானே? எஸ் சார். 80,000 ரூபீஸ். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் இப்போ. கொஞ்சம் என்ன ஷாப் பண்ணுங்க 80,000 ரூபீஸ்ல? கொஞ்சம் Dresses. Sandals. பாவம் குட்டி பசங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? இன்க்ளூடிங் देम அவங்களுக்கு வந்தா not only for me. மம்மி உங்களுக்கு பிளானே வைக்கலப்பா. அவங்களுக்கு பாவம். அம்மாக்கு தெரியும் நான் கண்டிப்பா அம்மாக்கு எடுத்து கொடுப்பேன். நல்ல செலவழிப்பாங்க பணம் இருந்தா கையில. எல்லாருக்கும் நல்ல 80,000 ரூபீஸ்ல இத்தனை பேருக்கா? இன்னும் கொஞ்சம் அந்த எல்லாருக்கும் எடுத்து கொஞ்சம் என்ன எவ்வளவு வேணும்? 320 ரீச் ஆயிட்டனோ போதும். கொஞ்சம் எல்லாருக்கும் ஷாப்பிங் பண்ணலாம். வெல் லெட்ஸ் see. 9வது கேள்வி 160,000 ரூபாய்க்கான கேள்வி. உங்களுக்காக இதோ முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற திருக்குறளில் அகம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? What is the meaning of the seer அகம் in the திருக்குறள்? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. The options are A மாதம், B மூலிகை, C உள்ளம், D விரோதம். சார் இட்ஸ் சி உள்ளம். சி உள்ளம் ஷூரா இருந்தா லாக் பண்ணு. ஐ யூஸ் எ லைஃப் லைன். மணியனே எதை வச்சு சி உள்ளம்னு சொன்னீங்க? எதுக்கு லைஃப் லைன் போனீங்க? புரியுதா? புரியல சார். எதை வச்சு உள்ளம்னு சொன்னீங்க? அகம். என்ன லைஃப் லைன் வேணும்? ஃபிஃப்டி ஃபிஃப்டி. அப்போ எதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? எனக்கு உள்ளம் தான் தோணுது. ஜீனியஸ் இரண்டு தவறான ஆப்ஷன் சார், நீக்கிடுவோம். 8 செகண்ட் இருக்கு. 7 செகண்ட் இருக்கு. உள்ளம். சி உள்ளம் சார். ஜீனியஸ் லாக் சி உள்ளம். எதை வச்சு சொன்னீங்க உள்ளம் சார்? அந்த தெரியல, ஆனா அது படிக்கும் போது உள்ளம்னு அங்க வருவோம்னு தோணுது. அது எப்படிங்க தெரியல தோணுது? நெஞ்சத்துன்னு வருது இல்ல, அதனால உள்ளம் அப்படின்னு இருக்கலாம். சி உள்ளம். அந்த ஆன்சர் கரெக்டா இருந்தது 160,000 ரூபாய். எஸ் சார். அது தவறா இருந்ததுன்னா 10,000 ரூபீஸ். 10,000 வந்தா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஷாப்பிங். அதையும் விடுறதா இல்ல. சி உள்ளம் இஸ் தி ரைட் ஆன்சர். 160,000 ரூபீஸ். ஜஸ்ட் a question away. எஸ் சார். ஒரு கேள்வி 320,000 ரூபாய். ஷோமணி வெல் சூப்பர். சூப்பரா விளையாடி இருக்கீங்க. Thank you, sir. ஒரு லைஃப் லைன் இருக்கு. எஸ் சார். உங்களுடைய மினிமம் ஷாப்பிங்கான ஷியோர் மணி 320,000. ஜஸ்ட் இன்னொரு கேள்வியால. எஸ் சார். யா 10வது கேள்வி 320,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. மனித உடலில்
பொதுவாக எத்தனை ஜோடி விலா எலும்புகள் காணப்படுகின்றன? How many pairs of ribs are normally found in a human body? And the options are A 6, B 24, C 10, D 12. மனித உடலில் பொதுவாக எத்தனை ஜோடி விலா எலும்புகள் காணப்படுகின்றன? I'll go for a lifeline, sir. மன்னினை! Lifeline? Yes, sir. எந்த லைஃப்லைன்? யா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? Only one is left. Well, genius மலர் பொன்சிங்களோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம். பில்லி கிரஹம் சென்னை, தயா பாக்கியா சிங் நாகர்கோயில், விஜயேந்திரன் திருச்சி, வா ஆல் ஓவர் த ஏரியா வச்சிருக்கீங்க. யார் இவங்கெல்லாம்? சார், பில்லி கிரஹம் என்னோட பிரதர் இன் லா, உங்களோட பிரதர் இன் லா தம்பி. தயா பாக்கியா சிங் அவங்களோட கசின். ஓகே. அண்ட் விஜேந்திரன் இஸ் மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட். இந்த கேள்விக்கு யார் கரெக்ட் ஆன்சர்? விஜேந்திரன் சார். ஜீனியஸ், ப்ளீஸ் கனெக்ட் டு மிஸ்டர் விஜயேந்திரன் ஃப்ரம் திருச்சி. என் சயின்ஸ்ல கொஞ்சம் வீக்கா, பேசிக் திங் நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய பாடி. ஹலோ ஹலோ, மிஸ்டர் விஜயேந்திரன், பிரகாஷ் ராஜ் பேசுறேன், நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. ஹலோ, வெல்கம். வெல்கம், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வெல், மலர் பொன்சிங் இங்க நம்மளோட விளையாட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியல, உங்களுடைய ஹெல்ப் கேக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கும் அந்த கேள்வியும் நாலு ஆப்ஷன்ஸும் கேட்டு உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கிறதுக்கு. ஓகே, தெரியலன்னா தெளிவா தெரியலன்னு சொல்லிடுங்க. ஓகே, and your time starts now. How many pairs of ribs are normally found in a human body? 6, 10, 24, 12. How many pairs of ribs are normally found in a human body? Okay. Option is 6, 10, 24 and 12. 12. Sure? Yeah. Okay. Thanks, Vijay. Time's up. Option D, 12, sir. Lock on it, Yes, sir. Umba yoschara avaru. லாக் பண்ணலாம் சார், இஸ் என்சைக்ளோபீடியா சார். ஓகே, ஜீனியஸ் லாக் டி 12. டி 12 இஸ் தி ரைட் ஆன்சர். வாவ், 320,000 ரூபாய் ஷாப்பிங் கான பணம். இந்த செக் நான் இப்பவே உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். தேங்க் யூ சார். 3 lakh 20,000 rupees. Here you go. Thank you, sir. Well, this is your money. Yes, sir. This is the show money. Yes, sir. அது இங்கே இருக்கட்டும். Okay. இப்போ தான் ஒரு சின்ன ரிலீஃப் தெரியுது. Yes, sir. You have 3,20,000 rupees in your hand. Yes, sir. Huh? Great amount. 640,000 rupees. 11th கேள்வி. Yes, sir. Play well. Play with a big smile at least now. Okay, sir. Yeah? Yeah. Well, 11th question, 6,40,000. உங்களுக்காக இதோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 11th question, 6,40,000. உங்களுக்காக இதோ. பின்வரும் திரைப்படங்களில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து கடைசியாக திரையில் தோன்றிய தமிழ் திரைப்படம் எது? Which one of these films was the last Tamil film in which Rajinikanth and Kamalahasan shared screen space together? And the options are A. 16 வயதனிலே, B. அவள் ஒரு தொடர்கதை, C. மூன்று முடிச்சு, D. தில்லுமுல்லு. Sir, it's option B, அவள் ஒரு தொடர் கதை. Sure. Yes, sir. எந்த கணிப்பில் சொல்கிறீங்க அதை?
சார் 16 வயதினிலே அண்ட் இது பி ஆப்ஷன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மூன்று முடிச்சல அவங்க இல்லையா? தெள்ளு முள்ளல இல்லையா? எது கான்ஃபிடன்ட் இருக்கோ ஃப்ரீ ஹிட்ங்கிறதுனால யூ கேன் லாக். ஐல் கோ வித் பி சார். எனக்கு ஐடியா இல்ல. ஐடியா இல்ல. இதல எந்த படமும் பார்த்தது இல்லையா? 16 வயதினிலே பார்த்திருக்கேன். அண்ட் தெள்ளு முள்ளு தில்லுமுள்ளு கோல் மேலோட தமிழ் ஸோ அதில் ஆமாம் தமிழில் பார்த்தது இல்லை. மூன்று முடிச்சு பார்த்தது இல்லையா? அவள் ஒரு தொடர் கதை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன் நினச்ச படத்தை லாக் பண்ணுறீங்களா சார்? ஆப்ஷன் சி மூன்று முடிச்சு சார். என்ன பண்ணணும் நான்? ஆப்ஷன் சி லாக் பண்ணலாம். ஜீனியஸ் லாக் ஆப்ஷன் சி மூன்று முடிச்சு. தி லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் டுகெதர் ஓகே வாஸ் டைரக்டட் பை நம்ம எல்லாருடைய குருநாதர் பாலச்சந்தர் சார். அண்ட் மூன்று முடிச்சும் பாலச்சந்தர் சார் தான் டைரக்ட் பண்ணார். ஓகே பட் சி மூன்று முடிச்சு தோ கே பாலச்சந்தர் டைரக்டட் கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் ஆக்டர் டுகெதர் வாஸ் நாட் த லாஸ்ட் ஃபிலிம். அதில் வந்து ஒரு லாஸ்டில் ஒரு கேமியோ ரோலில் வருவார் ஒரு லாயரா கமலஹாசன். ஓகே ஐ டோன்ட் ரஜினி சார் ஒரு படம். வெல் நோ நதிங் டு வரி. நோ யூ ஹேவ் பீன் லக்கி எனஃப். எஸ் யா எஸ் சூப்பர். 3,20,000 rupees. Please come, baby. Wonderful to have you on the show. 3,20,000. Thank you, sir. Great playing with you. Thank you. Super. உங்களுக்காக இது உங்கள் குழந்தைங்களுக்காக சன்ஃபீஸ்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். அண்ட் உண்மையாகவே பெருமை சேர்த்துருக்கீங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும். அண்ட் யூ ஆடட் பியூட்டி டு. Thank you for coming and adding a lot of joy into it. Yeah. Thank you, everybody. Thank you, sir. Please.